பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரவர்களே, வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கான ஆற்றலை பெற்றவராக, அவருடைய சான்றிதழ் பெற்றவராக நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் விளங்குகிற போது நாம் அவரை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. இனி நடத்த முடியாது, இதை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலையில் பெரியாரே கைவிட்டு விடலாம் என்று கருதக்கூடிய அளவுக்கு நட்டத்தை சந்தித்து கொண்டிருந்த நிலையில் அதனை இவரிடம் ஒப்படைக்கலாம் என்கிற நம்பிக்கையை பெரியாருக்கு தந்தவர் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள், தமிழர் தலைவர் அவர்கள். அதுதான் சிறப்புக்குரியது. இவரிடம் ஒப்படைக்கலாம், இவர் அந்த பணியை ஏற்று செய்தால் திறம்பட செய்வார் என்று மிகச்சரியான ஒரு தேர்வை, இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது போல, இவருக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது, இவரால் இதை செய்து முடிக்க முடியும் என்று பெரியார் எடுத்த அந்த முடிவு இருக்கிறதே, அந்த தேர்வு இருக்கிறதே, அதுதான் இங்கே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஆக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சரியான ஒரு அரசியல் வாரிசை, கருத்தியல் வாரிசை, களப்போருக்கான வாரிசை 1962 தேர்வு செய்துவிட்டார். அவரிடத்தில் இந்த மகத்தான பணியை ஒப்படைத்து விட்டார் என்பதுதான் இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய ஒன்று. இந்த அரங்கம் இன்றைக்கு இப்படி பிரம்மாண்டமான ஒரு அரங்கமாக இருக்கிறது. 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரங்கில் நானும் ஒரு மாணவனாக பேசியிருக்கிறேன். அப்போது வெறும் தகர கூரையால் வேயப்பெற்ற ஒரு கொட்டகையாக இருந்தது. தகரக்கூரைகளால் வேயப்பட்ட ஒரு கொட்டகை இன்றைக்கு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரங்கமாக இருக்கிறது என்றால் அதுதான் தமிழர் தலைவரின் திறனுக்கு ஒரு சான்று. பெரியார் விட்டு சென்ற பணிகளை அவர் கருத்தியல் தளத்தில் வேகமாக எடுத்துச் செல்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதே வேளையில் அவர் விட்டு சென்ற திராவிடர் கழகத்திற்கான அனைத்து உடைமைகளையும் பல மடங்கு பெருக்கியிருக்கிறார், பல மடங்கு பெருக்கியிருக்கிறார். இவர் வந்த பிறகுதான் விடுதலை ஏட்டின் அச்சு வண்ண அச்சாக, பல வண்ண அச்சாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. அயல் நாடுகளில் இருந்து எந்திரங்களை இறக்குமதி செய்து அச்சிடக்கூடிய அளவுக்கு, பெரியார் கடன் தந்து காகித செலவுகளை ஏற்றுக்கொண்ட நிலையில் லாபம் ஈட்டி அந்த கடனை உடனே அடைத்த பெருமை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களை சாரும் என்பதை நாம் வரலாற்று குறிப்புகளில் அறிய முடிகிறது. 2.5 லட்சம் ரூபாயை பழத்தட்டிலே கொண்டு போய் அவரிடத்திலே ஒப்படைத்த போது என்னவென்று கேட்டிருக்கிறார் பெரியார், நீங்கள் காகித செலவுக்காக அவ்வப்போது தருகிற கடன் தொகை 2.5 லட்சத்தை இப்போது நாங்கள் இந்த இதழின் மூலமாக ஈட்டிய லாபத்தை உங்களிடத்தில் தருகிறோம் என்று பெரியார் கண்முன்னாலேயே வெற்றிகரமாக விடுதலை இதழை நடத்தி காட்டிய பெருமைக்குரியவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். அந்த அளவுக்கு நிர்வாக திறன் உள்ளவராக இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது. நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது பெரியார் திடலுக்கு வந்திருந்த ஒரு காலத்தில், ஒரு சூழலில் நம்முடைய தமிழர் தேசிய தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். மாணவர்களாக இருந்த நாங்கள் அப்போது சந்தித்தோம். தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இங்கே வந்திருந்த போது அந்த அறுவை சிகிச்சையை பற்றி அவரிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். கால்களில் இருந்து நரம்பை எடுத்து இதயத்தில் பைபாஸ் செய்த அந்த நிகழ்வை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். இதயத்தில் அறுவை சிகிச்சை நடந்தால் பல பேர் உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகி முடங்கி போவார்கள், படியேற மாட்டார்கள், நடக்க மாட்டார்கள், உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அச்சம் அவர்களை ஆக்கிரமித்து கொள்ளும். ஆனால் அப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை நடந்த பிறகும் இன்றைக்கும் இளைஞரை போல ஓடோடி பணியாற்றக்கூடியவராக
இளைஞராகவே இருந்து பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். அவருடைய அந்த ஆற்றல் என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. எப்படி இந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி பார்த்து நாம் பெருமூச்சு விடுகிறோம். 90 வயதை தொடப்போகிறார். இன்னும் அவருடைய துடிப்பு பிரமிக்க வைக்கிறது. சுற்றுச்சூழன்று பணியாற்றி கொண்டே இருக்கிறார். எப்போது கேட்டாலும் எங்காவது ஒரு ஊரிலே பயணத்தில் இருக்கிறார். ஏதாவது ஒரு நிகழ்விலே பேசிக்கொண்டிருக்கிறார். மணிக்கணக்கிலே மேடைகளில் அமர்ந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் பேசிய பிறகு 1 மணி நேரம் பேசுகிறார். திருவாரூர் மாநாட்டிலே அந்த நேரத்தில் ஏதோ 5 நிமிடம் 10 நிமிடம் பேசிவிட்டு அவர் இறங்கி விடுவார் என்று நாம் எதிர்பார்த்தால் ஏமாந்து போவோம். அவ்வளவு தரவுகளை திரட்டுகிறார். ஊன்றி படிக்கிறார். கருத்தூன்றி படிக்கிறார். எதிரிகளை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்களை அள்ளி வீசுகிறார். இது ஒரு பிறவி பண்பு என்று நாம் அறிய முடிகிறது. பெரியாரிடம் அவர் கற்ற அரசியல் அந்த உந்துதலை அவருக்கு தருகிறது. உள்ளபடியே உடல் அவருக்கு எப்படி ஒத்துழைக்கிறது என்பதுதான் நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது. பல 10 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இங்கே தோழர் கேபி அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய துணைத் தலைவர் கவிஞர் அவர்கள் எழுதிய கவிதையில் இந்த விடுதலையின் ஆசிரியர் பொறுப்பை அவர் 100 ஆண்டுகளாக இருந்து ஆசிரியர் பொறுப்புக்கு இப்போது 60 வயது. ஆசிரியர் பொறுப்பின் 100 ஆண்டாக அவர் இருக்க வேண்டும். அப்போது 100,000 சந்தாக்களை தருவோம். இன்னும் 40 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று துணைத் தலைவர் விரும்புகிறார். அவர் கட்டாயம் தமிழர்களின் நலன்களுக்காக நீடூழி வாழ வேண்டும். உழைக்கும் விளிம்புநிலை மக்களின் நலன்களுக்காக அவர் நீடூழி வாழ வேண்டும். திராவிட இயக்கத்தின் கடைசி பெருந்தலைவராக இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள்தான் எஞ்சியிருக்கிறார். பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் என்று அந்த மகத்தான தலைவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. எஞ்சியிருக்கும் தலைவர் பெரியாரின் நேரடி கவனத்தில் வளர்ந்த கருத்தியல் தலைவர் ஐயா தமிழர் தலைவர் அவர்கள். இன்னும் பல 10 ஆண்டுகள் நீடூழி வாழ வேண்டும். விடுதலை என்கிற ஏடு அன்றைக்கு நிறுத்தப்பட்டிருந்தால், பெரியார் அதை மூடியிருந்தால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தோழர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொருவருக்கும் அந்த வரலாறு உண்டு. நூலகங்களுக்கு போனால் விடுதலையை தேடி படிக்கிற வழக்கம் திருமாவளவனுக்கும் உண்டு. பெரியார் திடலுக்கு வந்து தேடி படிக்கிற வழக்கம் எனக்கும் இருந்தது. இந்திய எதிர்ப்பு மாநாடு திராவிடர் கழகத்தின் மாணவரணியின் சார்பில் நடந்தபோது அப்போதிருந்த மேடையில் தோழர் அருள்மொழி மற்றும் நாங்கள் பல பேர் வந்து மேடையிலே ஏறி பேசியிருக்கிறோம். அப்போது நாங்கள் பேசிய பேச்சு ஒரு முழு பக்கத்தில் ஒரு பக்கம் இன்றைக்கு செய்திகள் வந்திருப்பதைப் போல பெரிய தலைப்பாக போட்டு மாணவர்கள் சூளுரை என்று விடுதலையிலே செய்தி வந்திருந்தது. அதில் என் பெயரும் இடம்பெற்றிருந்தது என்பதை எண்ணி அப்போது நான் பெருமைப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் சொல்ல போனால் நான் பேசிய பேச்சு தான் தலைப்பாகவே வந்தது. நாங்கள் எலும்பையும் இரத்தத்தையும் சதையையும் தர தயாராக இருக்கிறோம். மாணவர்களாக இருக்கிற நாங்கள் இந்தி திணிப்பை தடுப்பதற்கு நாங்கள் எத்தகைய போராட்டத்திற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களை வழிநடத்துங்கள் என்று நாங்கள் பேசிய அந்த பேச்சு அந்த 87-88 அந்த காலகட்டத்தில் விடுதலையிலே செய்தியாக வந்திருக்கிறது. அதை விடுதலையில் பார்த்தபோது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆகவே விடுதலைக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு, ஐயாவுக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு. அதுதான் எங்களுக்கும் ஒரு உந்துதலை தருகிறது, ஒரு ஊக்கத்தை தருகிறது, ஒரு ஆற்றலை தருகிறது. எல்லாவற்றையும் விட சனாதன சக்திகளை எதிர்க்கிற துணிச்சலை தருகிறது. இந்த துணிச்சலை நாங்கள் உங்களிடமிருந்து தான், உங்களை பார்த்து தான் கற்றுக்கொண்டோம். பதவி ஆசை இல்லாமல், தன்னலம் இல்லாமல்,
கருத்தியலுக்காக ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என்றால் அது திராவிடர் கழகம்தான் என்பதை எண்ணி நாம் பெருமைப்படுகிறோம். மற்ற எல்லாம் அரசியல் கட்சிகள், தேர்தல் கட்சிகள். தேர்தல் கட்சியிலே ஒருவர் பொறுப்பிலே இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பதவியை அவர் எதிர்பார்க்கிறார், அரசியல் பதவியை என்று நாம் கருதலாம். திராவிடர் கழகத்திலே இன்றைக்கு மேடையில் தளபதிகளை அமர வைத்து தலைவர் எதிரே அமர்ந்து அவர்களின் பேச்சை கேட்டபோது நான் உள்ளபடியே சிலிர்ப்படைந்தேன். திராவிடர் கழகத்தில் தளபதிகளாக இருக்கிறவர்கள் யாரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆசைப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் பெரியாரிகளை பரப்ப வேண்டும், அதுவும் தமிழர் தலைவரின் தலைமையில் அவர்கள் ஆணையை ஏற்று களப்பணி ஆற்ற வேண்டும் என்கிற ஒன்றை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அவர் கேட்கிற போதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தளபதிகளை இன்றைக்கு அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். 60 ஆண்டுகள் என்பதை கணக்கு வைத்து 60,000 சந்தாக்களை திரட்ட வேண்டும், இந்த விடுதலையை மேலும் மேலும் உயிர்ப்புடன் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது சென்று போய் சேர வேண்டும், பரவலாக மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் பணி. அதைவிட பெரிய வியப்பு, அவருக்கு 90 வயது, ஆனால் அவர் எடுத்திருக்கிற பணி பிரம்மாண்டமான ஒரு செயல்திட்டம். பெரியார் உலகம் என்கிற மிகப்பெரிய ஒரு செயல்திட்டத்தை, மாபெரும் செயல்திட்டத்தை, ஒரு மகத்தான செயல்திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். எப்படி அதை அவர் சாதித்து காட்டப் போகிறார் என்று நினைத்து பார்த்தாலே நமக்கு வியப்பாக இருக்கிறது. பல ஏக்கர் பரப்பளவில் பெரியார் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை காலம் காலத்திற்கும் நிலைப்படுத்தக்கூடிய வகையில், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் அதை பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே பெரியார் உலகத்தை அவர் கட்டமைக்கப் போகிறார். இதுவெல்லாம் சாதாரணமான ஒரு செயல் அல்ல. ஏதோ ஒப்புக்கு ஒரு பத்திரிகையை நடத்துகிறோம், ஒரு இயக்கத்தை நடத்துகிறோம், 10 பேரை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று எண்ணாமல் இந்த கருத்தியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையும் பொறுப்புணர்வும் தலைமை பண்பின் மிகச்சிறந்த கூறுகள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற அந்த பண்புதான் உண்மையான தலைமை பண்பு. ஆக பெரியார் மறைந்து 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன, அரை நூற்றாண்டை கடந்துவிட்டது. பெரியார் மறைந்து 60 ஆண்டுகள் ஆன பிறகும் பெரியாரை பற்றி இன்றைக்கு நாம் பேசுகிறோம், பெரியாரியத்தை பற்றி பேசுகிறோம், சனாதன சக்திகளை எதிர்த்து பேசுகிறோம் என்றால் 60 ஆண்டு காலமாக அந்த அனலை, அந்த கனலை அப்படியே அடைகாத்து வைத்திருக்கிற ஆற்றல் இன்றைக்கு தமிழர் தலைவரிடத்திலே பார்க்க முடிகிறது. அவர் ஒருவர் சுற்றுச்சூழன்று பணியாற்றுவதன் மூலம்தான் இன்றைக்கு பெரியாரியம் என்பது உயிர்ப்போடு எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருவதாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கான சிக்கலே. திமுகவை எதிர்க்கிறார்கள் என்றால் வெறும் திமுக எதிர்ப்பு அல்ல, தேர்தல் கட்சி என்கிற அடிப்படையில் மட்டுமே அவர்கள் திமுகவை பார்க்கவில்லை. ஒரு சராசரி தேர்தல் கட்சியாக மட்டுமே திமுகவை பார்க்கவில்லை. திமுக பெரியாரியம் என்கிற தொட்டிலில் வளர்ந்த ஒரு இயக்கம், பெரியாரியம் என்கிற நாற்றங்காலில் வளர்ந்த ஒரு இயக்கம். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள், ராமன் உங்கள் ராமன் எந்த என்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான் என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு துணிச்சலை அவர் பெற்றிருந்தார். அதனால்தான் கலைஞர், நீ மிசா போட்டாலும் அதை எதிர்ப்பேன், மாநில உரிமைகள் எமக்கு முக்கியம் என்று எதிர்க்கிற துணிச்சலை பெற்றார் பெரியாரின் பிள்ளை என்பதால் தான். இதுவெல்லாம் பெரியாரிடமிருந்து வந்தது. அதனால்தான் எல்லா சமூகத்தினரும் சாதியை கடந்து ஒரு இடத்திலே, ஒரு வாழிடத்திலே குடியிருக்க வேண்டும் என்கிற கனவு திட்டம் ஒன்றை பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்கிற பெயரில் கலைஞரால் உருவாக்க முடிந்தது. இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத ஒன்று, யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை. இந்தியா முழுவதும் அக்ரஹாரங்கள் தனியே இருக்கின்றன, இந்தியா முழுவதும் சாதி இந்துக்களின் குடியிருப்புகள் தனியே இருக்கின்றன, இந்தியா முழுவதும் பூர்வீக ஒடுக்கப்பட்ட குடிகளின் குடியிருப்புகள் தனியே இருக்கின்றன. இப்படி இந்த வாழிடங்களை பிரித்து கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த சனாதன சமூக கட்டமைப்பில் அக்ரஹாரத்திற்குள்ளே சாதி இந்துக்கள் நுழைய முடியாது, குடியிருக்க முடியாது. ஊர் தெருக்களிலே பிற சமூகங்களை சார்ந்த உழைக்கிற மக்கள் போய் குடியிருக்க முடியாது. இதை என்ன செய்வது? எல்லோரும் கடந்து போனார்கள், இப்படித்தான் என்று கடந்து போனார்கள், இதுதான் சமூகம் என்று கடந்து போனார்கள். இதை மாற்ற முடியாதா என்று சிந்தித்தார் கலைஞர்.
பெரியாரின் பிள்ளை என்பதால் சிந்தித்தார், பெரியாரியத்தில் ஊறியவர் என்பதால் சிந்தித்தார். அதனால் தோன்றிய திட்டம்தான் பெரியார் நினைவு சமத்துவபுரம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியார் இயக்கத்தின் தொடர்ச்சி என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கும் அவர்கள் இலக்காக வைத்து குறிவைத்து விமர்சிக்கிறார்கள். ஏன் அதிமுகவை அந்த அளவுக்கு அவர்களால் விமர்சிக்க முடியவில்லை, அல்லது வேறு இயக்கங்களை அவர்கள் பெரிய அளவில் இலக்காக கொள்ளவில்லை? அது ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற இயக்கம் என்பதற்காக மட்டுமல்ல தோழர்களே, பெரியாரியம் என்கிற கருத்தியலும் தான் அதற்கு காரணம். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இங்கு பெரியாரியம் தான் தமிழக அரசியலை வழிநடத்துகிறது. பெரியாரியம் தான் சனாதன சக்திகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பெரியாரியம் தான் இங்கே ஒட்டுமொத்த அரசியலின் அச்சாக இருக்கிறது, மையமாக இருக்கிறது. அதற்கு இப்போது வேட்டு வைக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். எனவேதான் இன்னும் அதிகமான வீரியத்தோடு நமக்கு தமிழர் தலைவர் அவர்களின் செயற்பாடு தேவைப்படுகிறது. இன்னும் அதிகமான வீரியத்தோடு அவருடைய பங்களிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. இன்னும் பல பத்தாண்டுகள் அவர் இங்கே நம்மோடு வாழ வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளதாக நாம் கருதுகிறோம். தமிழர் தலைவர் அவர்கள் உடனுக்குடன் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் அவருக்கு நிகர் அவர்தான். புதிதாக என்ன புத்தகங்கள் வெளிவருகின்றன எதிரிகளின் தரப்பிலிருந்து, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பகை சக்திகள் என்பதை உடனுக்குடன் அறிந்து கொள்ளுகிற, நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் பெற்ற ஒரு தலைமை தமிழர் தலைவரின் தலைமை. உடனுக்குடன் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற போர்க்குணம். தருமபுரியிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாயக்கன் கொட்டாய் பகுதியிலே 3 கிராமங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்ட நேரத்தில் உடனடியாக அங்கேயே சாதி ஒழிப்பு மாநாட்டை நடத்தி கடுமையான எச்சரிக்கையை விடுத்தவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். அதைவிட முக்கியமாக திருமாவளவன் சாதி ஒழிப்பு மாநாட்டில் தருமபுரியில் பேசுவார் என்று பிரகடனப்படுத்தினார். திருமாவளவன் அழைச்சிட்டு போயிட்டு காம்ப்ளிகேஷன் உருவாக்கணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கல. அந்த வன்முறையை செய்தவர்கள் திருமாவளவனை குறிவைக்கிறார்கள். அந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள். அந்த இடத்தில் சாதி வெறியாட்டம் தாண்டவமாடிய இடத்தில், தலைவிரித்தாடிய இடத்தில், ஒரு சில வாரங்களுக்குள் சாதி ஒழிப்பு என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் யாரை நீங்கள் குறிவைத்து விமர்சிக்கிறீர்களோ அதே நபர் திருமாவளவன் வந்து பேசுவான் என்று பிரகடனப்படுத்திய துணிச்சல் ஐயா தமிழர் தலைவரின் துணிச்சல், பெரியாரிடம் பெற்ற துணிச்சல். அதுபோல்தான் திருவாரூர் மாநாடும் கூட. தெற்கு வீதியை கலைஞரின் பெயரில், தெற்கு வீதிக்கு கலைஞர் பெயரை சூட்ட வேண்டும் என்று அங்கு இருக்கிற நகராட்சி மன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய சூழலில் அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் சனாதன சங்கிகள், கலைஞரின் பெயரை சூட்டக்கூடாது என்று. அதே வீதியில் அவர்கள் கூட்டியதை விட 10 மடங்கு கூட்டத்தை கூட்டி ஏறத்தாழ 10,000-15,000 பேர் பங்கேற்கக்கூடிய அளவுக்கான பெரும் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். எந்த இடத்தில் சங்கிகள் வாளாட்டுகிறார்களோ அந்த இடத்திற்கே போய் வாளை ஒட்ட நிறுக்குகிற வலிமை கொண்டவராக இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் விளங்குகிறார். அதுதான் அவருடைய தலைமை பண்புக்கான சிறப்பு. அதே இடத்தில் சனாதன எதிர்ப்பு மாநாடு, திராவிட மாடல் விளக்க மாநாடு, உடனுக்குடன் எதிர்வினை ஆற்றுவது, கருத்தியல் பகைவர்களை அடையாளப்படுத்துவது, அம்பலப்படுத்துவது, சமூக நீதிக்கு ஆபத்து என்றால் உடனே போர்வாளை சுழற்றுவது, எவ்வளவுதான் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சமூக நீதிக்கு ஆபத்து என்றால் சுட்டிக்காட்டுவதிலும் தயங்காதவர், அதை சுட்டிக்காட்டுகிற துணிச்சலையும் பெற்றவர். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் நாகரிகத்தோடு சுட்டிக்காட்டக்கூடியவர். விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற தமிழ் மண் இதழில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு தொடர் கட்டுரை எழுதினார். அதிலே தந்தை பெரியார் அவர்களை பற்றிய சில விமர்சனங்கள் வந்தன.
அந்த விமர்சனங்களை பார்த்தவுடன் பெரியாரிய சிந்தனையாளர்கள் சிலர் கொந்தளிப்புக்கு ஆளானார்கள். நான் பெரியார் திடலில் வளர்ந்தவன் என்று அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என்னை கடுமையாக தாக்கினார்கள். இயக்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை வைத்தார்கள். தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு அவரை எழுத வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட